ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் உலக பார்வை தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் குழந்தைகளே உங்கள் கண்களை நேசியுங்கள் என்ற கருப்பொருளை கொண்டு இந்த வருடம் அனுசரிக்கப்பட்டது. சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் உலக பார்வையற்ற தினத்தை ஒட்டி செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் கண் மருத்துவர் சௌந்தரி, மருத்துவர் கற்பகம் தாமோதரர், மருத்துவர் மஞ்சுளா ஜெயக்குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது. டாக்டர் சௌந்தரி, அகர்வால் கண் மருத்துவமனை. So World Sight Day 2024, Children Love Your Eyes. So குழந்தைங்க கண்களை நேசிக்கணும், இந்த தீம்ல தான் இந்த வேர்ல்ட் சைட் டே இருக்கு. ஸோ இந்த வேர்ல்ட் சைட் டே முன்னிட்டு டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையிலிருந்தும் அகர்வால் ஆப்டோமெட்ரி காலேஜ்லேருந்தும் ஆர்ஃபனேஜஸில் போய் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி 400 குழந்தைங்களை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம். இந்த 400 குழந்தைங்களுக்கு யார் யாருக்கு கண்ணாடி தேவைப்பட்டதோ அது இலவசமாக கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்களில் வேறு ஏதாவது குறைபாடு இருந்தால் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இலவசமாக செக் பண்ணுறதுக்கும் நம்ம வழிவகுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், குழந்தைங்க கண் பிரச்சனையை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றது தான் இந்த வேர்ல்ட் சைட் டேயோட முக்கியமான ஒரு இது. ஸோ இதில் என்ன ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பிரச்சனை இருக்கிறத முதலே கண்டுபிடிக்கலைன்னா அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வருஷம் வருஷம் குழந்தைங்களுக்கு கண்களை செக் பண்ணணும். மயோப்பியா அப்படின்ற ப்ராப்ளம் வந்து இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது. இது ஏன் அப்படி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் யூசேஜோட யூசேஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து மொபைலுக்கு அடிக்ட் மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே மொபைலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு மைனஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அது மயோப்பியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த மயோப்பியா ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் வருஷம் வருஷம் அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா பிகாஸ் குழந்தை வளர்கிற மாதிரி கண்களும் வளரும். ஸோ கண்கள் வளர்கிறப்போ அந்த மயோப்பியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வருஷம் வருஷம் அதை செக் பண்ணி அதுக்கு உண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம்.